பேசு. இப்போ இந்த முள்ளில்லாத மூங்கிலுக்கும் சாதாரணமாக முள்ளுள்ள மூங்கிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ வந்து முள்ளுள்ள மூங்கிலில் யாருமே வேலை செய்கிறது, அந்த முள்ளுள்ள மூங்கிலேருந்து மூங்கில் வந்து முள் அறுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, மூங்கில் வெட்டுறதுக்கும் ஆள் கிடையாது. அதே நேரத்தில் அதில் வந்து பாம்பு தொந்தரவு எல்லா விதமான இதுவும் இருக்குது. இதில் முள்ளில்லாத மூங்கில் வந்து அதுன்னு யார் வேணாலும் வெட்டலாம், யார் வேணாலும். அதை தவிர அந்த முள்ளை எடுத்து படலும் போட முடியும், படல் போட முடியாதுலேருந்து பெரம்பு மாதிரியாக கூட இருக்கும் அது. அதனால் வருங்காலத்தில் இது நிறைய என்ன அட்வான்டேஜ்னா, முதல்லலாம் மூங்கில்ங்கிறது ஊரில் வந்து வச்சுருப்பாங்களே ஒழிய வியாபார ரீதியில் வைக்கிறது கிடையாது. யாராவது ஒரு கல்யாணம் அல்லது கோயிலில் திருவிழா அல்லது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து எனாமல் வெட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்களே ஒழிய காசு கொடுத்து அந்த மூங்கில் யாரும் கிராமங்களில் விலைக்கு வாங்குறது கிடையாது. இப்போ வந்து மூங்கில்லேருந்து பல உபப்பொருட்கள், மதிப்பு கூட்டின பொருட்கள்லாம் கிடைக்க வேண்டியிருக்கு. அதை தவிர இன்னும் வருங்காலத்தில் வந்து மூங்கில்லேருந்து துணி தயார் பண்ண போகிறாங்க, மூங்கிலேருந்து துணி தயார் பண்ணுறாங்க. வருங்காலத்தில் மூங்கிலேருந்து பேப்பர், வருங்காலத்தில் மூங்கிலேருந்து மின்சாரமே தயார் பண்ண போகிறாங்க. அதனால் அதை தவிர ஒரு மதிப்பு கூட்டுற பொருள்கள் நிறைய, கட்டில் மேஜை இது மாதிரியே வீடுகளே மூங்கிலால் நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் உடைய இது என்னென்னா, நிறைய பிராணவாயுவை வெளியிடுது. பிராணவாயு வெளியிடுற போது இது வந்து இயற்கை சூழலை வந்து பாதுகாக்கிறதோடு இல்லை, இங்கே வந்து ஒரு அமைதி வேறு இருக்கும் மீதி இடத்துல விட. இந்த மாதிரியே மூங்கி தோப்பில் வந்தீங்கன்னா மெத்த மாதிரியாக ஒரு அமைதியாகவும், எந்த விதமான தியானம் பண்ணுற போது என்ன, ஏன் தியானம் பண்ணுறான்னா, தியானம் பண்ணுறவன் வேகமாக மூச்சு விட மாட்டான், மெதுவாக மூச்சு விட்டு அவனுக்கு ஒரு பழக்கம் வந்துடும். அந்த மூச்சு பயிற்சி வந்து அவன்கிட்ட நிறையா இருக்கு. நம்ம அடிக்கடி மூச்சு விடணும் டவுனில் இருக்கணும், ஏன்னா அந்த சுற்றுப்புறத்தில் அந்த அளவுக்கு மாசு இருக்குது, இதில் மாசே இருக்கிறது இல்லை. அதனால் பல உபயோகங்கள் எந்த விதம், இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மூங்கில் வைக்கிறதுல என்னென்னா, நான் இப்போ வச்சுட்டேன், என்னுடைய தலைமுறைக்கு 300 வருஷம் அந்த மூங்கில் இருக்கும். அப்படின்னா நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் மூங்கி வெட்ட போகிறோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மூங்கில் 5 கழி வெட்டினா கூட, ஒரு கழி 50 ரூபா வச்சுக்கிட்டால் கூட 250 கன்று வைக்கிறோம். நீங்கள் பெருகி பார்த்தீங்கன்னா குறைச்ச அளவில் ஒரு 50,000 ரூபா, அதுக்கெடுத்துக்கிட்டால் 300 வருஷம் நமக்கு பலன் கொடுக்க போகுது. நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கூட எதுவுமே உழைப்புங்கிறதுக்கு வேண்டியதில்லை. இன்றைக்கி என்ன உழைப்புன்னா, தேவையான நேரத்தில் வேணால் நீர்ப்பாசனம் வைக்கலாம், இயற்கை உரங்களை கொடுத்தாலே நமக்கு போதும், அந்தளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய பயிர். இப்போ வேலை திண்டாட்டம் வெளியூர்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிலமெல்லாம் இருக்குது, விவசாயமே பண்ண முடியலன்னா இந்த மூங்கில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்றைக்கோ வந்து பார்த்துட்டு போகலாம். அதனால் இதுக்காக வரணும். ஆனால் ஒரே ஒரு இதை வந்து பாதுகாப்பாக அடுத்த வெட்டாமல் மாத்திரம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தானே, வேறு எந்த விதமான அதுக்கு பராமரிப்புங்கிறது வைக்கிறது. மழை காலம் விட்டுட்டு மீதி காலத்தில் தண்ணி தேவை இருந்தால்தான் வைக்கிறது. வெட்டுறது மாத்திரம் இல்லை, தன் கணக்கில் கூட கான்ட்ராக்டாக வெட்டிக்கிட்டு போகிறதுக்கு பேப்பர் தொழிற்சாலையெல்லாம் தயாராக இருக்குது. அதனால் குறைந்த செலவு, குறைந்த ஆள் செலவு. அது வெளியூரில் வந்து ஆப்சண்டி லேண்டான்னு சொல்கிறோம்ல, நிலம் வச்சுருந்து வெளியூரில் தங்கியிருந்து வேலையில் இருந்து அந்த நிலத்தை விடுறதுக்கும் மனசும் இல்லாமல் நம்ம ஊருக்குள்ளே இருக்கணும், ஊர்னுடைய பாசம், அந்த மலையெல்லாம் வீடு இருந்தான்னா ஒரு அமைப்பு இருக்கும் போது அதுக்கு ஒரு பாசம், தனியை தன்னுடைய பிறந்த மண்ணுக்கு ஒரு பாசம் வருதில்ல, அந்த பாசத்துக்காக நிலத்தை விட்டுட்டு போக முடியாதவங்கலாம் இதெல்லாம் வச்சு அவங்க இல்லைன்னா கூட அடுத்த தலைமுறைக்காவது இதை கொண்டு போய் செல்லலாம். இது எத்தனை, இப்போ இந்த இது எத்தனை ஏக்கர் நிலங்க, இதில் எத்தனை என்னுடைய இடைவெளியை தான் ஒரு ஏக்கருக்கு 200 கன்று வைக்கலாம். சரிங்க. அதே நேரத்தில் இது ஒரு கன்னுக்கு 13 அடி இடைவெளி விட்டுருக்கேன். சரிங்க. அதை தவிர இன்னும் நெருக்கமாக கூட வைக்கலாம், இன்னும் நெருக்கமாக வைக்க வைக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியாகும். கூட ஆனால் சீக்கிரமாக வெட்டணும், இவ்வளவு கணம் வேணும் இல்லை. ஆமாம், கணம் மூங்கில் வர வர அதனுடைய பெருக்கத்துக்குள்ள இடங்கள் வேணுங்கிறதுனால தான் இந்த இடைவெளி விட்டுருக்கோம். சரி, தேங்க்யூ.